ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்க் ரெகுலர். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் சும்மா பெயிண்டர்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்கல்ப்டர்ஸ் பண்ணுறீங்க, ஸ்கல்ப்டிங் பண்ணுறீங்க, அண்ட் ஈவன் ஸ்கல்ப்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வுட் இருக்குது, கிளே இருக்குது, அண்ட் ஸ்டோன் இருக்குது, அண்ட் என்ன டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட கான்செப்ட் வந்து சார்ட் ஆஃப் சிமிலர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ். ஸோ இப்போ வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் இஸ் ஆல் அபவுட் ஃபோட்டோஸ் அண்ட் கான்டென்ட். மெயினாக வந்து இட்ஸ் நாட் லைக் ஃபேஸ்புக், வந்து ஃபோட்டோஸ், நிறைய ஃபோட்டோஸ். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து ஃபோட்டோஸை வந்து இட் மேக்ஸ் இட் லுக் பியூட்டிஃபுல். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குதோ இல்லையோ இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு அதில் நீங்கள் போட்டு உங்களோட ஆர்ட் ஒர்க் நல்லா இருந்தாலே போதும், உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்ஸ்டாகிராமுக்கு அப்புறம் வந்து ட்ரை அண்ட் கெட் எவ்ரி அதர் சோஷியல் மீடியா தட் யூ ஹேவ். லெட்ஸே உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அண்ட் வீபூ, வீ சாட், இந்த மாதிரி என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதோ அது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் வந்து உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் இஸ் யூனிக். ஸோ கான்டென்ட் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற ஆர்ட் ஒர்க் வந்து மற்றவங்க ஒர்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணி போடுறீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஹேஸ் நோ வேல்யூ, ஜீரோ வேல்யூ. ஸோ அதனால் நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது யூனிக்காக க்ரியேட் பண்ணுங்கள். லெட்ஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து சீனரிஸ் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, கோ டு எ யூனிக் லொக்கேஷன். ஸோ நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், இல்லை வந்து திருச்சி மலைக்கோட்டை இப்படின்ட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து எக்கச்சக்க பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அது ஒரு புது ஸ்டைலில் பண்ணணும். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா லெட்ஸ் வந்து பிகாசோ மாதிரி க்யூபிக்கலாக பண்ணணும், இல்லை வந்து லெட்ஸ் ஸ்கெட்சி ஸ்டைலில் பண்ணுறோம், அதுமாரி எந்த ஸ்டைலில் மற்றவங்க பண்ணலையோ அந்த ஸ்டைல் நீங்கள் எடுத்து பண்ணலாமா தவிர, மற்றபடி இட் இஸ் நாட் யூனிக். ஸோ அந்தமாரி அதே நீங்கள் மாதிரி பண்ண பீஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கம்பீட்டிங் அகேன்ஸ்ட் சோ மெனி பீப்புள், ஸோ கிரியேட் சம்திங் யூனிக். ஸோ அந்த பீஸ் நீங்கள் பார்க்குறாங்க, உங்கள் பீஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட சேல் பண்ணுற பெர்ஸ்பெக்டிவில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் வந்து ஷுட் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட். ஸோ இப்போ வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, டீட்டெயில் இன்ட்ரிகேட் ட்ராயிங்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து மாடர்ன் ஆர்ட்ஸ் இருக்குது, அண்ட் அப்ட்ராக்ட் ஆர்ட் இருக்குது. ஸோ இதுமாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து கரண்ட்டாக வந்து என்ன மார்க்கெட்டில் ட்ரெண்ட் இருக்குதோ அந்த ஸ்டைல் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ முக்கால்வாசி ஆர்டிஸ்ட் என்ன, தே கேன் டூ ஒன் ஆர் டூ ஸ்டைல்ஸ். ஸோ நிறைய பேரால் வந்து லெட்ஸே வந்து ஒரு லீடிங் ஆர்டிஸ்டால் வந்து தே மே பி வெரி குட் அட் மாடர்ன் ஆர்ட், பட் அவங்களால் வந்து இன்ட்ரிகேட் ட்ராயிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரிசைஸாக வந்து சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி ப்ரிசைஸாக வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரிகேட்டாக வரைய முடியாது. அந்தமாரி இன்ட்ரிகேட்டாக வரைகிறவங்கள வந்து ஒரு மாடர்ன் ஆர்ட் படி ஒரு விஷயத்தை வந்து அப்ட்ராக்டாக க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்தமாரி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட இன்னர் ஸ்கில்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எந்தெந்த ஆர்ட் ஒர்க் வந்து உங்களால் பண்ண முடியும், உங்களோட ஸ்டைல்ஸ் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக வச்சுட்டு இருந்தால் இட்ஸ் பெட்டர். ஸோ அதனால் வந்து யூ கேன் ஈஸிலி அடாப்ட் டு சேஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொமோஷன் இஸ் எவ்ரி திங். நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸு, உங்களோட வெப்சைட்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்க தான். பட் இட் இஸ் நாட் கு நோ டேக் யுவர் அட்ரஸ் அண்ட் ஷோ அவுட் எவ்ரி ஒன். ஸோ அந்த அட்ரஸை கொண்டு போய் அதுவாக எல்லாருக்கிட்டையும் காட்டாது. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு வந்து காட்ட வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, பெய்ட் ஆட்ஸ், ஸோ கூகுள் ஆட்வேர்ட்ஸ், அந்தமாரி எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஃபேஸ்புக் ஆட்ஸு எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும், நிறைய பேர்கிட்ட ரீச் பண்ணி கொண்டு போக முடியும், ஸோ அப்படின்ற மாதிரி இருக்குதோ அதெல்லாம் பண்ணுங்கள். எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே நான் ஒன்று போடுறேன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா, கூகுளில் போயிட்டு லெட்ஸே வந்து பெஸ்ட் ஆர்ட் ஒர்க் இன் சிட்னி, பெஸ்ட் ஆர்ட் ஒர்க் இன் சென்னை, பெஸ்ட் ஆர்ட் ஒர்க் இன் மதுரை அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அப்படி வந்துச்சுனாலே அதில் வரவங்க எல்லோரும் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வருவாங்க, வந்துட்டு உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சேல் நடக்கும். ஸோ அதனால் எஸ்இஓ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒர்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேப்டிவேட்டிவாக, அட்ராக்டிவாக ஒரு கீவேர்ட் பேஸ்டு வந்து டைட்டில் ஒன்று கொடுங்க. ஸோ வெறுமனையாக ரேண்டமாக வந்து ஓகே ஸ்கெச் ஆஃப் அ நாய், ஸ்கெச் ஆஃப் ராக் ஃபோர்ட் அப்படின்ற மாரி இல்லாமல் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டைட்டில் கொடுங்க. அது டைட்டிலே வந்து ஷுட் டெல் அ ஸ்டோரி அபவுட் வாட் த ஆர்டிஸ்ட் வாஸ் திங்கிங். பிகாஸ் வென் ஆர்ட் ஒர்க் வந்து ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் சும்மா ஒரு அழகான பிக்சர் வாங்கல, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அது வரைகிறதுக்கு. அது வரைகிறப்ப அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்கும். ஸோ அந்த ஆர்ட்டை வந்து ஏன் இவங்க இப்படி வரைஞ்சாங்க, ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணாங்க. சில சமயம் வந்து டார்க்கர் கலர்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் பிகாஸ் இதில் வந்து தே வாண்ட் எக்ஸ்பிரஸ் சம்திங் சேட். சம்டைம்ஸ் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தே வாண்ட் எக்ஸ்பிரஸ் சம்திங் ஹாப்பி ஆர் எக்ஸைட்டிங், அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுமாரி கலர்ஸு, ஷேட்ஸு, ஸ்டைல்ஸு, நீங்கள் சூஸ் பண்ணுற ஈவன் ஆர்ட் ஒர்க் எல்லாத்துலேயும் வந்து தெர் இஸ் மெசேஜஸ் இன் பிட்வீன். ஸோ அதேமாரி அது ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்குது. ஸோ அந்த பேக் ஸ்டோரிஸ் வந்து யூசருக்கு வந்து
தே கேன் அசியூம் எனி திங், பட் நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் சான்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் சேவையாக இருங்க. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், எதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் ஒர்க்கை ப்ரொமோட் பண்ண முடியுதோ அது எல்லாத்துலேயும் சேவையாக எடுத்துக்கோங்க. அண்ட் அதே சமயம் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் அப்டேட் பண்ணுங்கள், நாட் ஜஸ்ட் ஸ்கில்ஸ். ஸோ நீங்கள் வரைகிறது வந்து அதை மெருகேற்றிட்டே போகிறது மட்டும் முக்கியம் இல்லை, நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் வரைகிறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஆலைடாக மற்ற என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து இருக்குது, இண்டஸ்ட்ரி, இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஒர்க் வரும். ஸோ இதில் எந்த டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ண முடியும் அதை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் கொஞ்சம் வைட் வெரைட்டியாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வெறுமனையாக உங்களோட ஆர்ட் ஒர்க் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை வாங்க வரவங்க, அதை சும்மா பார்க்க வரவங்க தான் வருவாங்களே தவிர, மற்றபடி தெர் இஸ் ஹோல் பஞ்ச் ஆஃப் அதர் பீப்புள் தட் கேன் ஆக்சுவலி கம் டு யூ. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். ஒன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டியூட்டோரியல்ஸ், நீங்கள் வந்து எப்படி வரையிறது அப்படின்ட்டு, நீங்கள் யூஆர் அன் ஆர்டிஸ்ட், எப்படி வரையிறது ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல்ஸ். ஸோ அந்தமாரி விஷயத்தை நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கலாம். ஸோ இதை நீங்கள் போட்டாலே உங்கள் எப்படி வரைகிறதுன்னு கற்றுக்க வரவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க உங்கள் ஒர்க்கை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து உங்கள் ஒர்க்குக்கு இன்னொரு சில பையர்ஸ் கிடைப்பாங்க, இன்னும் சில ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மீடியம், ட்ரைனிங் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல் மீடியம். ஸோ அந்த ட்ரைனிங் டியூட்டோரியல்ஸ், ஈவன் யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து சின்ன சின்னதாக ஒரு ஆர்ட் ஒர்க்ஸ் போடுறது, ஆர்ட் எப்படி வரைகிறது, இப்படி அதை எப்படி வரைகிறது, இது எப்படி வரைகிறது, அந்த நிறைய பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஆர்ட் வந்து செம கிரேட் காம்பினேஷனுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்ட் வந்து இட் இஸ் அ ஸ்டோரி, அது சும்மா ஒரே ஒரு பிக்சர் கிடையாது, இட் இஸ் அ ஸ்டோரி. அந்த பேக் ஸ்டோரி வந்து குட் பி ஸோ அமேசிங். ஸோ நீங்கள் அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்டிஸ்டோட இமேஜினேஷனோ ஃபேண்டசி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த பேக் ஸ்டோரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பேக் ஸ்டோரி வந்து என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு பிளாகாக எழுதுனீங்க அப்படின்னா உங்கள் ஆர்ட் ஒர்க்குக்கு இட் பிகம்ஸ் அ வெரி வெரி ஈஸி டு செல், அது வந்து உங்கள் சேல் பண்ணுறதுக்கு அது பிகம்ஸ் அ சர்டிஃபிகேட். ஸோ அதனால் பிளாக் அண்ட் ஆர்ட் ஒர்க் வந்து கிரேட் காம்பினேஷன். பிளாக் எழுத ஆரம்பிங்க, விச் இஸ் குட். அண்ட் ஃபைன் ஒர்க் இன் மேகசின்ஸ், எங்கெங்கெல்லாம் வந்து பேப்பர் மேகசின்ஸு அண்ட் ஃபோட்டோ மேகசின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் இன்டர்ன்ஷிப் தேடி போய் போடுங்க. ஸோ ஏன்னா அதில் வந்து நிறைய வேல்யூபிள் கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அங்கே வந்து இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ரீசோர்ஸஸ் இருப்பாங்க, பையர்ஸ் வருவாங்க, ஈவன் அந்த மேகசின்ஸில் உங்கள் ஒர்க்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும், ஈவன் காசே கொடுக்காமல் பப்ளிஷ் பண்ண சான்சஸ் கிடைக்கும். அண்ட் உங்கள் பிராண்ட் நேம், உங்கள் நேமை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேமஸாக இருந்தால் தான் உங்கள் ஆர்ட் ஒர்க்கோட வேல்யூ வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் நேம். ஸோ தெர் வில் பி அ வெரி குட் ஆர்டிஸ்ட், பட் அவர் யாருக்குமே தெரியல வச்சுக்கோங்க, திஸ் ஆர்ட் இஸ் நத்திங். ஸோ இவர் இஸ் அனதர் கை இஸ் லைக் வெரி ஃபேமஸ், அவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் அப்படின்னா அவர் சின்னதாக ஏதோ ஒன்று வரைஞ்சாலும் சரி, இட் செல்ஸ் ஃபார் அ பிகர் ப்ரைஸ். ஸோ அதனால் விச் இஸ் குட். ஸோ இது இல்லாமல் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக் பண்ணிட்டீங்க, ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் அ புக். ஸோ ஹவு டு ட்ரா ஆர்ட் அண்ட் ஹவு டு விஷுவலைஸ் அ பர்டிகுலர் சீனரி, ஒரு விஷயத்தை எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுறதுமே நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் புக்ஸ் எழுதலாம், விச் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி சேல் பண்ணுறது. ஸோ நம்ம சேல் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு கேலரிஸ், கேலரி இஸ் யுவர் ஈஸியஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் லோக்கல் கேலரிஸில் போயிட்டு இது நீங்கள் வச்சு இதான் ப்ரைஸு அப்படின்னா அவங்க கேலரிஸ் வந்து இதுக்கு மேலே ஒரு மார்ஜின் வச்சு அதை எடுத்துப்பாங்க. செகண்ட் வந்து ஆன்லைன் போர்ட்டல்ஸ், நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது, ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் விற்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஈபே அந்த மாதிரி, அமேசான் அந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ஸில் வைக்கலாம். அதுக்கப்புறம் பிரிண்டட் காப்பீஸு, டிஜிட்டல் காப்பீஸ். ஸோ பிரிண்டட் காப்பீஸ் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பீஸ், பிரிண்டட் காப்பீஸ் அண்ட் டிஜிட்டல் காப்பீஸ், மூணு விஷயம் நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ பிரிண்டட் காப்பீஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பரில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதை வந்து காப்பி பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம். டிஜிட்டல் காப்பீஸ் வந்து ஃபோட்டோஸ், அதாவது ஜேபெக், எம்பிஜிஸ், பிஎன்ஜிஸ், பிஎம்பிஸ் அந்த மாதிரி வந்து இமேஜ் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் வந்து விற்கலாம். இது வந்து கெட் இட் இமேஜஸ், அதுக்கப்புறம் ஸ்டாக் ஃபோட்டோ சைட்ஸ் நிறைய இருக்குது, எவென்ட் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. இந்த சைட்ஸ்லாம் வந்து உங்களோட டிஜிட்டல் காப்பீஸ் வந்து நீங்கள் விற்கலாம். அதாவது ஒவ்வொரு தான் இந்த காப்பீஸ் டவுன்லோட் பண்ணுறப்ப பீப்புள் பேயூ $10 $100 அதுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இட் கிரியேட்ஸ் அ ரெக்கரிங் இன்கம். ஸோ அது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் டூ இட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் யுவர் ஆர்ட் ஒர்க், நீங்கள் வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க்குக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கலாம். மூவிஸில், புக்ஸில் அண்ட் மேகசின்ஸில் அண்ட் எதெல்லாம் யூஸ் பண்ணுமோ அது எல்லாத்துக்கு நீங்கள் லைசன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் கன்சல்ட்டிங். ஸோ கன்சல்ட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியாஸ், டீச்சிங்கும் பார்த்தீங்கன்னா செம பெரிய ஏரியாஸ். அண்ட் நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து ஆர்ட், எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேயும் ஆர்ட் இருக்கும், ஒரு லெசனாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு வந்து நீங்கள் டீச்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்டு சப்ளைஸ் சேல் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்ட் மெட்டீரியல்ஸு, பெயிண்ட்டு, ப்ரஷ்ஷு அண்ட் தின்னரு, இந்த மாதிரி என்னென்ன சப்ளைஸ், கேன்வஸ் என்னென்ன இருக்குதோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சப்ளைஸ் வந்து சேல் பண்ணலாம். ஒரு வெப்சைட் வந்து சின்னதாக ஒரு வெப்சைட் மை ஆர்ட்
artworks.com.au இல்லைனா byarts.com.au அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரெஷ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் லோக்கல் கண்ட்ரியில் நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் மற்றபடி வந்து ப்ரைவேட் ஒர்க்ஸ் ஃபைன் பண்ணலாம், கார்பரேட் கம்பெனிஸு, இன்டீரியர் டிசைனர்ஸு நான் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் மியூசியம்ஸு, ஆடிட்டோரியம்ஸு அண்ட் தியேட்டர்ஸு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து பீப்புள் வருவாங்களோ அங்கெல்லாம் ஆர்ட் ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்ட் ஒர்க் வேணுமா அப்படின்னு சொல்லி உங்கள் போர்ட்ஃபோலியோ அமைச்சு நீங்கள் வந்து விற்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ தேட் இஸ் ஆல் ஃபார் டுடே அண்ட் ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள், அண்ட் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.